சவுக்கு சங்கர் அவர்கள் ஆல்னூர் விஷயத்துல வந்து இவ்வளவு கோபம் வர்றவங்க ஏன் புதுக்கோட்டை வேங்கைவயலுக்கு போகவில்லையா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். எப்படி இவர் வந்து இவ்வளவு அப்பட்டமா பொய் சொல்ல முடியுது எனக்கு தெரியல. இவ்வளோ வேலையும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி வாலிபர் அமைப்பான இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் செய்திருக்கும் போது சவுக்கு சங்கர் அவர்கள் பச்சை பொய்யை வந்து பேசுவது வந்து யாருக்காக பேசுகிறார்? ஆளுநருக்காக பேசுகிறாரா? RSSக்காக பேசுகிறாரா? பாஜகவின்காக பேசுகிறாரா? ஷானவாஸ் வந்து என்ன பேசினாருன்னா, போகிற போக்கில் வேங்கைவயல் பிரச்சனை என்று வந்தாலே நாங்கள் தான் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அவருக்கே தெரியும், அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய புதுக்கோட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை அவர்கள் அந்த பகுதியில் நடத்தின போராட்டம் தெரியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டம் தெரியும். இன்னும் சொல்ல போனால் உடனடியாக அந்த தண்ணி தொட்டி இடிக்க வேண்டும் என்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போராட்டம் அறிவித்ததையும் ஷானவாஸ்க்கு நன்றாக தெரியும். களத்தில் நம்ம வந்து இணைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு அமைப்புகள் வந்தனா போகிற போக்கில் வந்து நம்ம வந்து விலகக்கூடிய துணியில வந்து ஏன் பேசணும் எனக்கு தெரியல. ஆனால் மணி போன்றவர்கள்லாம் போகிற போக்கில் வந்தோம்னா கம்யூனிஸ்டுகள் வேலையை கொச்சைப்படுத்துவது, யாரா கண்ட மேனிக்கு வந்து பேசிட்டு போற மேனிக்கு நான் சொன்னா வந்து அவதூறு பேசுற மாதிரி என்னன்னா மணி அவர்கள் பேசுவது எந்த வகையில சரியா இருக்கு எனக்கு தெரியல. அதாவது கம்யூனிஸ்டுகள் செயல்பட வேண்டிய வேலை இன்னும் அதிகமா இருக்கு. இந்த பிரச்சனை ஒழுங்கா தலையிலன்னு சொல்லிட்டு கூர்மையாக விமர்சனம் பண்ணுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த விமர்சனத்தை காது கொடுப்பதற்கு கட்சியும் தயாராக இருக்கின்றது. ஆனால் இந்த பிஜேபி காரன் பேசுற மாதிரி, RSS காரன் பேசுற மாதிரி, சங்கி கூட்டம் பேசுற மாதிரி என்னன்னா அனாவசியமான வார்த்தைகளை, அநாகரிகமான வார்த்தைகள் வந்து என்னன்னா பயன்படுத்துவது என்னன்னா கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிற களத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் நீங்கள் கொச்சைப்படுத்திருக்கிறது. தெருவில் ஒவ்வொரு போராட்டம் சொந்த காசை செலவழித்து கம்யூனிஸ்ட் கட்சியில் செயல்படக்கூடிய ஊழியர்கள உணர்வை, செயல்பாட்டை எப்படி நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு ஆளுநருடைய எதேச்சிகார போக்கை கண்டித்தும் அவர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தி ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அன்று ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான தோழர்கள் பங்கேற்ற அந்த முற்றுகை போராட்டத்தினுடைய புகைப்படத்தை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்து சவுக்கு சங்கர் அவர்கள் ஆளுநர் விஷயத்தில் வந்து இவ்வளோ கோபம் வர்றவங்க ஏன் புதுக்கோட்டை வேங்கைவயலுக்கு போகவில்லையா என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். எப்படி இவர் வந்து இவ்வளோ அப்பட்டமாக பொய் சொல்ல முடியுது எனக்கு தெரியல. புதுக்கோட்டை பிரச்சனையில் வேங்கைவயல் கிராமத்தில் நடைபெற்ற விஷயங்களில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை தொடர்ந்து தலையிட்டு வருகின்றார். அது மட்டுமல்ல, என் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோள் கவிவேர்முன அவர்கள் இந்த பிரச்சனை விவகாரம் வந்தவுடனே மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அவர் உடனடியாக வந்து மெசேஜ் போடுறாரு. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவர்களுக்கு வந்து என்னன்னா தோள் கவிவேர்முன அவர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுறாங்க, நீங்கள் சொன்ன பிரச்சனை என் கவனத்துக்கு வந்திருக்கு, நான் வந்து காவல்துறை மூலமாக விசாரணைக்கு உத்தரவிட முயற்சி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தலித் மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர் தொட்டில் எப்படியா நீ மலத்தை கலப்பங்கன்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று புதுக்கோட்டையில் போராட்டம் நடக்கின்றது. அடுத்த 2 தினங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் K. பாலகிருஷ்ணன் அவர்கள் நேரடியாக புதுக்கோட்டைக்கு செல்கின்றார். வேங்கைவயலில் மக்களை சந்திக்கின்றார், போராட்டத்தில் ஈடுபடுகின்றார். அரசாங்கம் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என போராட்டம் நடத்தப்படுகின்றது. தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தீண்டாமை ஒழிப்புமாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் வந்து என்னன்னா தொடர்ந்து பத்திரிகைகள் வந்திருக்கின்றது, ஊடக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது எதுவுமே நடக்காத போன்று சவுக்கு சங்கர் வந்து என்னன்னா ஆளுநரை காப்பாற்றுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மேல் வந்து இப்படி வந்து ஒரு தவறான கருத்தை வந்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்து வந்து எந்த வகையில் நியாயமா இருக்குன்னு நான் கேள்வி கேட்க விரும்புகின்றேன். அதே போல நீங்க வந்து அந்த சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சின்னதுரை அவர்கள் நேரடியாக கேள்வி எழுப்புகின்றார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்தில் இருக்கின்றார். இந்த பிரச்சனையில் வந்து நீங்க வந்து தலையிடணும், அரசாங்கம் தலையிடணும், குற்றவாளி கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றதுன்னு சொன்ன உடனே முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாருன்னா, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த மலம் கலந்த தொட்டிலிருந்து வந்து குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்பட்டது உண்மைதான், இப்போ கிளீன் பண்ணிட்டு அந்த சுத்தமான குடிநீர் கிடைக்கிறதுக்கு உறுதி செய்யறேன்றாங்க. அப்படி சொல்லும் போது என்னன்னா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக எப்படி தொட்டியில வந்து மலம் கலந்த தொட்டி கழுவி திருப்பி குடித்தண்ணி குடிக்க வைப்பது எப்படியா வந்து மனித மாண்புக்கு வந்து சரியான விஷயமா? அது மனித மாண்புக்கு இழிவான செயல் இல்லையா? ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் உத்தரவாதப்படுத்த முடியாதா? இந்த அரசாங்கத்தை கேள்வி எழுப்பி நீ வந்து மலம் கலந்த அந்த தண்ணி தொட்டியை இடிக்கணும் என்று போராட்டத்தை அறிவித்தது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். அறிவித்தது மட்டுமல்லாமல் அன்னைக்கு போராட்டம் நடத்துகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் காவல்துறை வந்து சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க தோழர்களை நள்ளிரவில் கைது செய்து காவல்துறை. காவல்துறை இத்தனை தடையும் மீறி புதுக்கோட்டையில் வேங்கைவயல் கிராமத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய தலைவர்கள் ஊழியர்கள் நூற்றுக்கணக்கான பேர் திரண்டு போராட்டம் நடத்துகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கைது செய்கின்றது. மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துக்கிறார்கள், நாங்கள் எங்கள் விசாரணைக்கு தேவைப்படுகிற தொட்டி விசாரணை முடிந்தவுடன் இந்த தண்ணி தொட்டி இடித்துவிடும் என்று காவல்துறை எழுதி டிஒஎஃப்ஐ தோளிடம் கொடுத்துருக்குது. இவ்வளோ வேலையும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி வாலிபர் அமைப்பான இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் செய்திருக்கும் போது சவுக்கு சங்கர் அவர்கள் பச்சை பொய்யை வந்து பேசுவது வந்து யாருக்காக பேசுகிறார்? ஆளுநருக்காக பேசுகிறாரா? ஆர்எஸ்எஸ்க்காக பேசுகிறாரா? பாஜகவின்காக பேசுகிறாரா? ஏன் இந்த நிலைமையில் வந்து சவுக்கு சங்கர் போய் சேர்ந்தது என்பதை நண்பர்கள் வந்து அவசியம் பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும். களத்தில் நின்று போராடி கொள்ளக்கூடிய இயக்கத்தை கொச்சைப்படுத்துவது நியாயம்தானே என நான் கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இந்த மாதிரியான ஒரு அவதூறு பேசுவதற்கான அவசியம் சவுக்கு சங்கருக்கு ஏன் வந்தது என்பதை அவர் தான் விளக்க வேண்டும். அதே போன்று ஒரு ஊடக விவாதத்தில் என்னுடைய நண்பர் ஷானவாஸ் வந்து என்ன பேசினார்னா, போகிற போக்கில் வேங்கைவயல் பிரச்சனை என்று வந்தாலே நாங்கள் தான் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அன்பு தலைவர் தோழர் திருமாவால் தான் போக வேண்டியிருப்பதாக அவர் அந்த ஊடக விவாதத்தில் சொல்லி செல்கின்றார். அவருக்கே தெரியும், அவருடைய பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய புதுக்கோட்டையுடைய சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை அவர்கள் அந்த பகுதியில் நடத்தின போராட்டம் தெரியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டம் தெரியும். இன்னும் சொல்ல போனால் உடனடியாக அந்த தண்ணி தொட்டி இடிக்க வேண்டும் என்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போராட்டம் அறிவித்ததையும் ஷானவாஸ்க்கு நன்றாக தெரியும். களத்தில் நம்ம வந்துன்னா இணைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு அமைப்புகள் வந்துன்னா போகிற போக்கில் வந்துன்னா நம்ம வந்து விலகிறக்கூடிய துணியில் வந்து ஏன் பேசணும்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு அதை விட மிக முக்கியமான விஷயம்னா என்ன, இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் தான் முன்னாடி போய் போராட்டம் நடத்தணும், இது நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்கிறது வந்து என்னென்னா மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒரு உடன்பாடும் கிடையாது, அந்த வார்த்தையே கிடையாது. இது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஒரு அடிப்படை பண்பு, அநீதி நடந்தால் தவறு நடந்தால் அங்கே களத்தில் நின்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட வேண்டியது அடிப்படை கடமை, கம்யூனிஸ்ட் கடமை. அந்த கடமை கம்யூனிஸ்ட் செய்கிறார்கள், அது வந்து பேர் எடுத்துக்கொள்வதற்காக கம்யூனிஸ்ட்கள் பேசவில்லை. ஆனால் நம்மை போன்ற அமைப்புகள்னா இணைந்து செயலாற்ற வேண்டிய அமைப்புகள், நாம் ஒருவரோடு இணைந்து இந்த சாதிய கேடுகட்ட சமூகத்தை எதிர்த்து சமர்புரிய வேண்டிய ஒரு நேச சக்திகள் நாம். அப்போ நம்ம இணைந்து செயலாற்ற வேண்டிய தருணம் இருக்கின்றது. எனவே வந்து போகிற போக்கில் யாருமே இல்லை என்றது வந்து ஏன் அப்படி சொன்னார் எனக்கு தெரியல. அது இன் ஃபியூச்சரில் வந்து என்னென்னா நம்ம வந்து என்னென்னா நம்ம யாரெல்லாம் வந்து இன்றைக்கு வந்து களத்தில் வந்து மக்களுக்காக உண்மையாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் எல்லா தளங்களிலும் ஒரே ஒற்றை வார்த்தையில் ஒருமையோடு ஒற்றுமை பேசும்போது தான் சமூகத்தை பிரித்தாளக்கூடிய சக்திகள் வந்து அம்பலப்படுத்தப்படுவதற்கு உதவியா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊடகவியலாளர் மணி அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து என்னென்னா நிறைய கோபம் இருக்குது அவருக்கு, அவருடைய பேட்டியை பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறைய செய்யணும், அவர்கள் வந்து இன்னும் உக்கிரமாக போராட்டம் நடத்தும் என்னுடைய அவர் ஆர்வம்லாம் நமக்கு வந்து வெளிப்படுது. உண்மையிலே வந்து அவர் கோபத்தில் அவருடைய உண்மையிலே உண்மையான ஒரு அக்கறையிலிருந்து வரக்கூடிய விமர்சனத்தை உளப்பூர்வமாக மார்க்சிஸ்ட் கட்சி அங்கீகரிக்கிறது, ஏற்க தயாராக இருக்கின்றது. ஆனால் மணி போன்றவர்கள்லாம் போகிற போக்கில் வந்தோன்னா கம்யூனிஸ்டுகள் வேலையை கொச்சைப்படுத்துவது, யாரா கண்ட மேனிக்கு வந்து பேசிட்டு போகிற மேனிக்கு நான் சொன்னால் வந்து அவதூறு பேசுகிற மாதிரி என்னென்னா மணி அவர்கள் பேசுவது எந்த வகையில் சரியா இருக்கு எனக்கு தெரியல. குறிப்பாக அது என்னன்னு சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள்லேருந்து ஆரம்பித்த கட்சியினுடைய நிலைப்பாடு முழுக்க என்னன்னா கிட்டத்தட்ட ஈவு இறக்கம் இல்லாமல் அவதூறான வார்த்தைகளை, கொச்சையான வார்த்தைகளை, நாகரிகமற்ற வார்த்தைகளை மணி அவர்கள் பேசியிருக்கின்றார். பாஜகவை நோக்கி கூட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை அவர் பேசியிருப்பாரா எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தோன்னா அவர் என்ன மோடியை வந்து அவர் கோபத்தோட உச்சா எங்கே போயிட்டாருன்னா மோடியை பாராட்ட போயிட்டார். மோடி வந்து யூத்தோட கனெக்டாக இருக்கிறாரு, அவர் கல்யாணம் பண்ணிக்கல, பேச்சுலராக இருக்காரு, எனவே அவருக்கு வந்து நல்லா யூத்தோட கனெக்ட் இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்து ஏன் அவர் போனார்னு தெரியல. ஆனால் யதார்த்தம் என்ன, உண்மை கலவரம் என்னன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கு இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகள் அவட 8ன்னு சொன்னார் நம்பரு கிடையாது. இந்தியாவில் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்சபாவில் 5 இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார்கள், 4 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஒருவர் வந்து கேரளாவை சார்ந்தவர். 5 இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் தான் இன்றைக்கு இந்திய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கும் மக்கள் மீதான உக்கிரமான தாக்குதலில் வந்து மோடி அரசாங்கம் RSS கொண்டு வரும்போது அவர்களை அணி திரட்டி மோடிக்கு எதிராக களத்து நிற்க வைக்கக்கூடிய திராணி கம்யூனிஸ்டில் தான் இருக்கின்றது. ஓராண்டு காலம் நடந்த விவசாயிகள் போராட்டத்திற்கான அஜெண்டாவை செட் பண்ணவங்க யார், அந்த போராட்டத்தை ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்தவங்க யார். அதனால தானே மோடி அவர்கள் பயந்து போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேசுவதற்கு தைரியம் இல்லாதான மோடி வந்து போராட்ட குழு அந்தோலன் ஜீவிகள்னு பேச ஆரம்பித்தார். கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேசுவதற்கு தைரியம் இல்லாத வகையில் மோடி இருக்கிறாரு, அதை பற்றி பேசுவது சரியாக இருக்குமா? அல்லது இப்படி களத்தில் நின்று போராட்டத்தில் வந்து என்னென்னா மோடிக்கு எதிராக பெருசாக போராட்ட நடத்தல் பேசுவது உதவியாக இருக்குமா? அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிற வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து என்னென்னா கவுத்ததுக்கு காரணம் இவங்க தான், இவங்களுக்கு 1-2-3 அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி கவுத்து விட்டானுங்க, எனவே வந்து இது பெரிய துரோகம் பண்ணிட்டான்னு சொன்னார். அது குறித்து நிறைய பேசியாச்சு. அவர் வந்து என்னென்னா மணி அவர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, ஆனால் வந்து அவருடைய எதிர்பார்ப்புகள் இருந்தனா அவர் வந்து கோபம் கொண்டு பேசியிருக்கின்றார். 1-2-3 அக்ரிமெண்ட்டை அன்றைக்கி யூபியில் இருக்கக்கூடிய சோனியா காந்தியே வந்துன்னா அந்த ஒப்பந்தம் இருக்கா பேச வெளிப்படையாக பேசியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர். ஸோ அந்த அவங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த ஒப்பந்தத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் மன்மோகன் சிங் ஒரு உலக வங்கியுடைய ஏஜென்ட்டாக செயல்பட்டவர் தான் மன்மோகன் சிங், அங்கேருந்து வந்தவர் தான் அவர் தான் அமெரிக்காவோட ஒப்பந்தம் போடுறாரு. என்ன ஒப்பந்தம் போடுறாங்க? அணு ஆயுதங்களை சமாதான வழியில் பயன்படுத்துவதற்கு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுதான் அடுத்து கூடங்களும் மற்ற பிரச்சனை வருது. அப்படியேப்பட்ட விஷயங்களை எப்படி அனுமதிக்க முடியும் என்பதுதான் தான் இடதுசாரிகள் கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வி எழுப்பும் போது அதனுடைய நியாயத்தை காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி ஒப்புக்கொண்டார். ஆனால் மன்மோகன் சிங் வந்துன்னா வேர்ல்டு பேங்கோடைய அடியால் மாதிரி இருப்பதனால அவர் வந்து தயாராகலை. இந்திய அதிகார வர்க்கம் அதுக்கு இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சது. அதை பற்றி கோவப்படுறதுக்கு மாறாக என்னதோ கம்யூனிஸ்டில் தான் வந்து காங்கிரஸை கவுத்துறாங்க, பிஜேபி கொண்டோன்னு பேசுனா இது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ மேற்கு வங்கத்தில் கூட தான் திரிணாமுல் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அன்றைக்கி வந்து டாட்டா கார் கொண்டு வந்தோம்னு சொல்கிறதுக்காக நாங்கள் தான் கம்யூனிஸ்ட் தான் வன்முறை ஏவினார்கள், உழைக்கும் மக்களை சாகடித்தால் உட்பட பேசி பல வருஷம் பேசினாங்க. கடைசியில் மம்தா அவர்களே ஒரு கூட்டத்தில் பேசும்போது எங்காலம் தான் சாவடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் பழி முழுக்க கம்யூனிஸ்டில் தான் சொன்னது தெரிஞ்சோம். இன்றைக்கி திரிபுராவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கம் எதை வச்சு பண்ணுறாங்க, வன்முறை ஏவி கொண்டிருக்கார்கள். மாணிக் சர்க்கார் வந்துன்னா வன்முறை ஏவி அடிக்க போகிறாங்க, மக்களை வெட்டுறாங்க, மேற்கு வங்கத்தில் சாவடிக்கிறாங்க, திரிபுராவில் சாவடிக்கிறாங்க, கேரளாவில் ஆட்சியில் இருக்கும் ஆனால் ஆர்எஸ்எஸ் காய்வர்களால் செத்து கொண்டிருக்கிறார்கள், கம்யூனிஸ்டில் செத்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறது? பிஜேபி வர வைக்கிறது பண்ணுறோமா? எப்படி பேசலாம்? அது பிஜேபிக்கு வந்து இந்த சப்போர்ட் பண்ணுற அளவில் வந்து என்னென்னா மோடி சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டு நின்றுட்டு கம்யூனிஸ்டில் இப்படி வந்து பேசுவது வந்து எந்த வகையில் மணி போன்றவர்களிடமிருந்து அப்படி ஒரு வார்த்தையை வந்து எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து இன்னும் வேலை செய்யுங்க, எனக்கு போதலை, நான் இவ்வளோ எதிர்பார்க்குன்னு சொல்லுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரியும் களத்தில் வேலை செய்கிறது வந்துன்னு சொன்னால் நின்று வேலை செய்கிறதுக்கும் அல்லது வந்து சமூக வலைதளத்தில் பேசுவதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சமூக வலைதளத்தை பேசுவதை எந்த வகையிலும் குறைச்சியோ கொச்சைப்படுத்தியோ பேசலை. ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் வந்து உதாசீனப்படுத்த நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து நிலைய வித்வான்லாம் மாறிட்டான்னர். நிறைய பேர் கூட்டணி கட்சின்னு சொல்கிறாரு. யார் நிலைய வித்வான்? இன்றைக்கி வந்து திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாநகரத்தில் உழைக்கும் மக்கள் அப்புறப்படுத்தும் நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும்போது களத்தில்னு போராட்டம் பண்ணது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. நீங்கள் வந்து சத்தியவாணி முத்துநகரில் தலித் மக்கள் வெளியேற்றப்படும் போது யார் களத்தில் போய் நின்னா, கம்யூனிஸ்டில் போய் நிற்கலையா? மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெருவில் வந்து போராட்டம் நடத்தினார். கேபி பார்க்கில் வந்து பழுதடைஞ்ச குடியிருப்புகளை வந்து கட்டணும் போதுனா அதுக்கு அதை மாற்றணும்னு சொல்லி போராட்டம் நடத்தணும். குடிசை பகுதி மக்களுக்கு 5 லட்ச ரூபா பணம் வசூலிப்புன்னு சொல்லிட்டு திமுக ஜிஓ போட்டது. திமுக போட்ட ஜிஓவை மாற்ற சொல்லி தொடர் போராட்டம் நடத்துனது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த காலத்தில் போராட்டத்தின் மூலமாக திமுக போடப்பட்ட அரசாணையை மாற்ற வைத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எப்படி நீங்கள் போய் சொல்கிறீங்க? நீங்கள் எந்த அடிப்படையில் இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் இது சரியாக இருக்குமா? இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து போக்குவரத்து தொழிலாளி போராட்டத்தை யார் நடத்துகிறா? சிஐடி தான் நடத்திட்டு இருக்கோம். இபிஐ போராட்டம் யார் நடத்துகிறது? சிஐடி தான் நடத்திட்டு இருக்கோம். கோவையில் வந்து நான் தண்ணியை வந்து தனியார் மயமாக்கும் போது கம்யூனிஸ்ட் கட்சி போராடலையா? காவல் நிலையங்களில் வந்து லாக்அப் மரணம் வருகின்றது, களத்துக்கு போகிறோம், எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு போராடுறோம். உங்களுக்கு நிறைய விருப்பம் இருக்கலாம், ஆனால் என்னுடைய போராட்டத்தை, என் உணர்வை, என் நியாயத்தை கொச்சைப்படுத்துவதற்கு உங்களுக்கு எப்படி வாய் வந்தது, எப்படி வார்த்தை வந்தது? இதுதான் நியாயமான விஷயமா? அது இதெல்லாம் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போது நீங்கள் வந்து இன்றைக்கி அடிப்படையான விஷயம் என்னென்னா, இந்த நாட்டில் நீங்களே சொல்வது போல் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி வந்துன்னா ஒரு உக்கிரமாக என்னென்னா இன்றைக்கி ஜனநாயக விழுமியங்களை சிதைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பார்த்தோன்னா பொருளாதார ரீதியாக வந்துன்னா வேலையில்லா திண்டாட்டம் பற்றி எரிகின்றது. இன்றைக்கி வந்துன்னா வன்முறை வந்து இவ்வளோ தூரம் வருவதற்கு காரணம்னா இன்னொரு பக்கம் வறுமை, வேலையின்மை, விலைவாசி, பட்டினி எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எதிராக உழைக்கும் மக்களை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த அவசியத்தை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சொல்கிறாரு. இதை இணைக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் இருக்குன்றாரு. நாங்கள் இணைக்கக்கூடிய சக்தியாக இருக்குன்னு சொன்னோன்னா இல்லை இவங்க காங்கிரஸை வந்து என்னென்னா இவங்க ஒத்துக்கிறதே கிடையாது, இதுதான் காரணம், இவங்க என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. உண்மையிலே நாங்கள் தான் இணைக்கக்கூடிய சக்தி, கம்யூனிஸ்டில் தான் இணைக்கக்கூடிய சக்தி. இந்த அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவராக கம்யூனிஸ்டில் இருக்கிறோம். தேவையான எலெக்ஷனில் கூட்டு சேர்த்துனா பெரிய விஷயமா? அது ஒரு பெரிய அதுனா பெரிய கம்ப சூஸ்திரம் அது. இப்போ திரிபுராவில் நெருக்கடி வந்தது, எந்த காங்கிரஸ் கட்சியில் அடி ஓதம் வாங்கி செத்த கம்யூனிஸ்டுகள் சொல்கிறோம், சும்மா வாயில் பேசலை, உயிரை இழந்திருக்கிறோம், எங்கள் தோளோட உயிரை இழந்திருக்கோம் திரிபுராவில். ஆனால் அதே மாநிலத்தில் இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்திற்காக காங்கிரஸ் கட்சியினோடு சொன்னால் இணைந்து தேர்தலை சந்திக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. மேற்கு வங்கத்தில் போலையா, இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் முக்கியம், மக்களுக்கான அரசியல் வந்தால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி போயிட்டே இருக்கும். நீ என்ன 2 சீட்டு 1 சீட்டு கொடுத்து அதை வாங்கி நான் பெருசாக இதுவாக எடுக்க போகிறோம். நம்ம இதெல்லாம் நான் சும்மா போகிற போக்கில் சீட்டுக்கு வாங்கிட்டாங்க பணத்தை வாங்கிட்டாங்கலாம் பேசுகிற பேச்செலாம் நான் சொன்னால் நீங்கள் யார் பக்கம் நின்று நீங்களே கவலை, எனக்கு கவலை, நான் உங்களை பார்த்து தான் கவலையாக இருக்குது, என்ன எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி ஆகிட்டு இருக்கீங்க. அதாவது கம்யூனிஸ்டுகள் செயல்படலை, செயல்பட வேண்டிய வேலை இன்னும் அதிகமாக இருக்குது, இந்த பிரச்சனை ஒழுங்காக தலையிலன்னு சொல்லிட்டு கூர்மையாக விமர்சனம் பண்ணுவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அந்த விமர்சனத்தை காது கொடுப்பதற்கு கட்சியும் தயாராக இருக்கின்றது. ஆனால் இந்த பிஜேபிக்காரன் பேசுகிற மாதிரி, ஆர்எஸ்எஸ்காரன் பேசுகிற மாதிரி, சங்கி கூட்டம் பேசுகிற மாதிரி என்னென்னா அனாவசியமான வார்த்தைகளை, அநாகரிகமான வார்த்தைகளை என்னென்னா பயன்படுத்துவது என்னென்னா கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற களத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஊழியர்லையாகவும் நீங்கள் இன்றைக்கி திமுகலேருந்து அதிமுகலேருந்து ஒரு 100 பேரை காசு இல்லாமல் கூட்டத்துக்கு கூட முடியாது. ஆனால் இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ எய்ம்ஸ்க்கு போராட்டம் நடத்தணும், 10,000 பேரை திரட்டுறேன்னா 1 ரூபாய் யாருக்கு அவன் காசு செலவு பண்ணிட்டு வர ஆள் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவன், சிபிஎம் சேர்ந்தவன். தெருவில் ஒவ்வொரு போராட்டம் சொந்த காசை செலவழித்து கம்யூனிஸ்ட் கட்சியில் செயல்படக்கூடிய ஊழியர்கள் உணர்வை செயல்பாட்டை எப்படி நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும்? இந்த கொச்சைப்படுத்துவது மூலயமாக என்னென்னா நீங்கள் என்னென்னா உங்களை நீங்கள் இழிவுபடுத்திக் கொள்கிறீங்க, உங்களை நீங்கள் அவமானப்படுத்திக் கொள்கிறீங்க. நீங்கள் இப்போ எதால சிரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பதில் சொல்லணும்.